ஒரு வருஷம் உக்கு நான் பசல எல்லாம் சேர்த்து தான் அந்த பண்படுத்தி அந்த மேடையை போடுவேன். ராஜரி குறைஞ்சது ஒரு 10 நாளாவது அது இந்த களைதலியும் மட்டும் விடாது, மதிலையோ வேலியிலையோ இனால் அழகழக்க போட்டு காய பண்ணும். அப்போ நாங்கள் இதை என்னத்துக்காக இதை முன்னின்று செய்வதென்றால், எங்களுக்கு ஒரு சந்தப்படுத்தல் வந்து வேறு பயிர்கள் இங்கே இப்படி அறுத்து வேந்து அதில் வெயிலில் வாடி அதே நேரத்தில் தம்புள்ள இருந்து இங்கே சாமான் பெறுகிறது, அதுக்கு எந்த விதமான கழிவுகளும் இங்கே எங்களுக்கு தரப்படுறேன். புதிய முறையில் சந்தப்படுத்துகிற வசதிகள் இங்கே இல்லை. ஐவிசி தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். உழவ நிகழ்ச்சி ஊடாக இனிவில் பகுதியில் இருக்கின்ற விவசாயி ஒருவரை சந்திக்க இருக்கின்றோம். அவரிடத்தில் புயலை செய்கை தொடர்பான விளக்கங்களை கேட்டு அறிந்து கொள்ளலாம். வணக்கம். நாங்கள் இந்த புயலை செய்கையை பொறுத்த மட்டில் நாங்கள் இப்போ முதலாவது ஆரம்பிக்கிறது மேடையில் இருந்து ஆரம்பிப்போம். இந்த மேடைன்றது நாங்கள் அந்த ஒரு வருஷம் உக்கின பசலைகள் எல்லாம் சேர்த்து தான் அந்த பண்படுத்தி அந்த மேடையை போடுவோம். அந்த மேடை போட்டு கிட்டமிட்ட ஒரு புரட்டாதி கும்ப ஊசியோடு அண்டி நாங்கள் போட்டோமாயிருந்தால் அது கார்த்திகை மாதம் அளவில் தான் பிடுங்கி நடக்கூடிய கண்டளவுக்கு வரும், 45-50 நாள் செல்லும். அதுக்கு பிறகு நாங்கள் தரையில் பண்படுத்தி போட்டு கண்டுகளை பிடுங்கி நடுவோம். நட்டு சராசரி குறைஞ்சது ஒரு 10 நாளாவது அது இந்த களைதலியும் மட்டும் விடாது. அந்த களை தெரிஞ்சத்துக்கு பிறகு கண்டடி குத்துதல் என்று ஆரம்பிப்போம். முதலாவது கண்டடின்றது சுற்றி குத்தி அதுக்கு உரிய வேரோட்டத்துக்குரிய நிலையை கொடுப்போம். கொடுத்து பேர்ந்த ஒரு 4-5 நாற்று திருப்பி உள்ளமாய் தண்ணி பார்த்து கொண்டிருந்துட்டு 5-6 நாற்று திருப்பி நிரவல் அடி என்று சொல்கிறது. அந்த தரையை சாறுறது, சாறு செப்பம் விட்டு வேக்கால் எல்லாம் இழுத்து அது ஊடாக தண்ணியாக விடுவோம். தண்ணியை விட்டு கொண்டு வரையக்குள்ளே அது திருப்பி ஒரு 25 நாள் மட்டில் அது திருப்பி சாறை திருப்பி பாத்தியாக்குவோம். பாத்தியாக்கி அதுக்குள்ள தான் நீரை இறைச்சி கொண்டு வரையக்க அதுகின்ற வளர்ச்சி காலம் திருப்பி ஒரு 45 நாள் செல்லும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த தலப்பு முறையில் வந்து ஒரு 12-11 மட்டில் உயர்த்தி போட்டு அந்த தலப்பை முறிப்போம். முறித்து திருப்பி அதில் இருந்து 7-ஆம் நாற்றில் இருந்து கெட்டொடிகள் என்று வரும். அந்த இடையிடையக்குள்ள கணுக்கள் வரும், அதை நாங்கள் 7 நாளைக்கு ஒருக்கா எடுத்துக்கொண்டு போய் 5வது கெட்டுக்குள்ளே 7-5 35 நாள் அதிலேயே அங்காள போய் கொண்டிருக்கு. அப்போ கிட்டமுட்ட அதை நாங்கள் அறுவடை செய்கிற காலம் வரும் வகையில் ஒரு 90-95 நாள் அளவில் இழுக்கும். அதுக்கு பிறகு நாங்கள் அந்த கண்டை அறுத்து சீவுவோம். அந்த காய்ச்சல்கள் இதுகள் இதை பார்த்து அந்த புயலின்ற விளைவுகளை பார்த்து அதுக்கு பிறகுதான் அந்த அறுவடை என்று நாங்கள் அறுத்து புயலை ஆக்குறதுக்குரிய வசதியை செய்வோம். செய்து கொண்டு போயக்குள்ளே அந்த கண்டை நாங்கள் இப்படிய அறுத்து வேந்து அதில் வெயிலில் வாடி அந்த வாட முன்னம் அதை நாங்கள் சீவுவோமாயிருந்தால் முறிவுகள் வரும், புயலையால் சேதங்கள் கூட வரும். அப்போ அதுக்கு பிறகுதான் நாங்கள் வெயிலில் வாட விட்டுட்டு இப்படிய ஒரு 8-9 மணி அளவில் அறுத்தால் ஒரு 11-12 செல்லும். நாங்கள் அந்த கண்டை திருப்பி தூக்கி சீவுற அளவு அதை நாங்கள் சீவி பெருக்கி எல்லாம் அடுக்கி திருப்பி கொண்டு போய் மதிலையோ வேலியிலையோ இனால் அழகழுக்க போட்டு காய பண்ணும். காய பண்ணி இன்றைக்கு அறுக்கிற போயிலே 3வது நாற்று அதை நாங்கள் திருப்பி கலட்டி கிடங்குக்க ஓலையில் எல்லாம் போட்டு அதை அவிய வைப்போம். அவிய வைத்து பேர்ந்து 3வது நாற்று பிரித்து திருப்பியும் 3 நாள் விடுவோம் கிடங்கு. இப்போ இன்றைக்கு பிரித்தால் நாளைக்கு ஒரு நாள் விட்டால் 4 அண்டை அளவில் அதை திருப்பி எடுப்போம்.
எடுத்து அதை நாங்கள் திருப்பி அதுக்குரிய தரவழி என்றது இருக்குது, தெரிகிறது. நல்ல போயில ஒரு பக்கமாகவும் கழிவு போயில ஒரு பக்கமாகவும் அதில் மூன்று வகை நாலு வகை போயில வேர் அதை நாங்கள் தெரிஞ்சு எடுத்து நல்ல போயிலே அவ்வளத்தையும் நாங்கள் குடிலுக்கு பூ வைப்போம். குடிலுக்கை தூக்கி போட்டு மிச்சந்த கழிவுகளை மேலே போட்டு உள்ளுக்குள்ளே கொச்சி உமல்கள் அடுக்கி பூவை வைப்போம். இன்றைக்கு பூவை வைத்தால் இப்படிய அது புயத்து முடிஞ்ச உடனே திருப்பி அதை ஆவிட்டு பாடமாக்கி திருப்பி மூன்றாம் நாற்று ஒரு பிரியல் ரெண்டு பேர் பாடம் பிரியல் அதை பிரித்து கொண்டு ஒரு மூன்று பிரியல் அளவில் பிரிப்போம். பிரித்து போட்டு பேர்ந்து அதுக்கு ஒரு இனல் காய்ச்சல் ரெண்டு இருக்குது. இப்போ அந்த பூவை கூடினது குறைஞ்சது அதுகளை பார்த்து நாங்கள் ஒரு இனலில் காய வைப்போம். காய வைக்கக்குள்ள அதில் ஒரு பகுதி பூவை அதை அந்த புயலுக்குரிய தேவையான பூவையை எடுத்துக்கொண்டு மிச்ச பூவையை அந்த இனல் காய்ச்சலில் கலட்டும். கலட்டினா அந்த தேவையான பூவை அந்த புயலைய வச்சிடும். இப்போ நாங்கள் பேர்ந்து அதை உண்ட விட்ட ஒரு நாளைக்கு கிட்டமிட்ட வைகாசி சோளம் பிறக்கும் மட்டும் அதை உண்ட விட்ட ஒரு நாளைக்கு பிரித்து கொண்டே இருப்போம். இருந்து கொண்டு வரையக்குள்ளே அது அந்த பதநிலையை உண்டு எங்களுக்கு தான் தெரியும், வெளியில் நின்று பார்க்குற வரைக்கு தெரியாது. அதை ஒரு பதப்படுத்தல் என்று சொல்கிறது. அந்த பதப்படுத்தல் மூலம் அப்படியே நாங்கள் கொண்டு போயிக்க பேர்ந்து அதுகளின்ற பிரியல்கள் பாடப்பிரியல்கள் அந்த உலர்வனவுகளில் எங்களுக்கு தெரியும். இதுக்கு இனி ஒரு நாலு நாளைக்கு ஒரு கா பிரிக்கலாம், இல்லாட்டி அஞ்சு நாளைக்கு ஒரு கா பிரிக்கலாம் என்றது அது அந்த எங்கண்ட செய்து கொண்டு போயிருக்க எங்களுக்கு தான் அது இன்றைய அந்த பொயிலின்ற தன்மையை வச்சு தான் இதுகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் செய்து கொண்டு போவோம். அப்படி செய்து கொண்டு போயிருக்க பேர்ந்து நாங்கள் கிழமைக்கு ஒரு கா பிரிப்போம். அப்படியே பிரித்து பிரித்து கொண்டு வர அந்த பொயிலைக்குரிய நிலை வந்து குறைஞ்சது ஒரு அஞ்சு மாதம் என்றாலும் இருக்க வேணும். இருந்தால்தான் அந்த பொயிலைக்குரிய நிலை வந்து சேரும். அந்த பொயிலையாக பாவிக்கக்கூடிய தன்மையும் சுருட்டு பத்திர சுருட்டு படுத்தலாம், வாய்க்கை போட்டு சப்பர வாய்க்கை போடலாம். அந்த நிலைக்கு கிட்டமிட்ட ஒரு அஞ்சு மாதம் என்றாலும் நாங்கள் அந்த பாடத்தை பிரித்து பிரித்து வச்சு கொண்டே இருப்போம். அப்போ பேர்ந்து அதுக்கு பிறகு பேர்ந்து நாங்கள் திருப்பி ஒரு தெரிவனவு கட்டுவனவு என்றது அதை புனையலாக்குறது என்று சொல்லுவது. நூறு பொயிலை ஒரு புனையல் என்ற கணக்கில் நூறு நூறு பொயிலையாக எண்ணி அதை தரம் பொறித்து நல்ல பொயிலையே நல்ல பொயிலையாகவும் கூடாத பொயிலையே கூடாத பொயிலையாகவும் தரம் பிரித்து அந்த தரத்தில் அந்த முதலாவது அதாவது வந்து தெருவில் முதலாவது நல்ல பொயிலை என்பது அந்த தெரிவு பொயிலைக்கு அடுத்தது ஒன்று சீவல் என்று ஒன்று வரும். அதையும் இதையும் நாங்கள் ஒரு பாடமேனிக்கு ஒரு 10,000 பொயிலையாக போடுவோம். போட்டால் அதுக்கு அந்த பொயிலைன்ற எண்ணிக்கைக்குத்தான் காசு. அப்போ இதுக்கிடையக்குள்ள நாங்கள் இதை நம்பினது வந்து எவ்வளவோ செலவாகும், ஒவ்வொரு கண்டுக்கும் உரிய செலவுகள். அது எழுதி கணக்கு பார்த்தால் சில நேரங்கள் எங்களுடைய கையில் தான் பொறுக்கக்கூடியதாக இருக்கும். அப்போ நாங்கள் இதை எண்ணத்துக்காக இதை முன்னின்று செய்வதென்றால் எங்களுக்கு ஒரு சந்தப்படுத்தல் வந்து வேறு பயிர்கள் இங்கே நல்ல பயிர்கள் நட்டு செய்யலாம், ஆனால் அதை நாங்கள் உரிய முறையில் சந்தைப்படுத்துகிற வசதிகள் இங்கே இல்லை. ஏனென்றால் சந்தையை எடுத்து பார்த்தால் சந்தையே ஏலத்தில் விடுகிறார்கள். ஏலம் வேண்டுகிறவர்கள் தனக்கு நினைத்த ரேட்டை வேண்டிக் கொண்டு எங்களை விடுவார். அங்கே இப்போ நாங்கள் ஒரு கரிச்சாமணத்தன்னும் கொண்டு விற்கப்போவமாக இருந்தால் 10 கொண்டு கழிவென்றுகிறார்கள். அதே நேரத்தில் தம்புள்ளையில் இருந்து இங்கே சாமான் பெறுகிறது, அதுக்கு எந்த விதமான கழிவுகளும் இங்கே எங்களுக்கு தரப்படுற இல்லை. நாங்கள் ஒரு கல்யாணம் விடோ பூசை விட்டுக்கோ சாமானுக்கு போனமாக இருந்தால் தம்புள்ள சாமான் என்று எங்களுக்கு கழிவு தருவதில்லை. ஆனால் நாங்கள் இங்கே இருந்து ஒரு வெங்காய பூவை தன்னும் தச்சமயம் முறித்து கொண்டு போனால் அதுக்கு 10 கொண்டு கழிப்பு வேண்டுகிறார்கள். அதை நாங்கள் வியாபாரியோடையும் கதைக்கு இல்லாத நிலையாக இருக்கு. சந்தையை குத்தகைக்கு எடுக்கிறவர்களோடும் கதைச்சு அதுக்கு ஒரு முடிவு நாங்கள் காண்பது கஷ்டம். அதில் தான் இங்கே இப்போ இந்த புயலச்சைகை கொஞ்சம் முன்மரமாக நிற்கிறதோ ஒழிய முந்தின காலப்பகுதியில் இவ்வளவு புயலச்சைகைகள் இங்கே நடைபெறுறது இல்லை. என்னுடைய வயதுக்கு இவ்வளவு புயலச்சைகை இல்லை. கூடுதலாக ஒரு 1,000 கண்டோ 2,000 கண்டோ சில்லற பயிர் செய்வார்கள்.
ஒரு 2,000-3,000 கண்டு புயலச்சையை செய்வார். அப்போ எங்களுக்கு முதலாவது மெயின் பிரச்சனை இந்த புயலச்சையைக்கு நாங்கள் ஊக்குவிப்பாக நிற்பதற்கு காரணம் என்னென்றால், எங்கள்கிட்ட சந்தப்படுத்தல் நாங்கள் ஒரு வருஷம் இல்லை 1.5 வருஷம் மட்டும் நாங்கள் இந்த புயலையை பதத்தில் வைத்திருந்தால் அதை நாங்கள் எப்போவும் சந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும், எங்கள் வசதிக்கேற்ப மாதிரி சந்தப்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆனால் நாங்கள் மாற்றுப்பயிர்கள் இங்கே செய்யா இங்கே இந்த பெருநில பிறப்பெல்லாம் மாற்றுப்பயிர்கள் எவ்வளவோ செய்யக்கூடிய நிலை, உருளைக்கிழங்கு விளையும், கரட் விளையும், பீட்ரூட் விளையும், எல்லாம் முளைக்கண்டில் இருந்து சகல பயிரும் இங்கே தன்னிறைவாக விளையும். ஆனால் அதுக்குரிய காரணம் என்ன, அந்த செய்கைகள் எல்லாம் அற்று போகிறதுக்கு காரணம் என்னென்றால், முதலாவது சந்தைப்படுத்து. இப்போ உங்கள் இந்த மரணாவடை சந்தையெல்லாம் வருஷம் வருஷம் டெண்டரில் விடுகிறார்கள், அவர்கள் போட்டிக்கு டெண்டரை எடுக்கிறார்கள், மக்களுக்கு அதால் எந்த விதமான விரியோசனமும் இல்லை, பிரதேசவே டெண்டருக்கு கொடுத்துட்டு போ. எடுக்கிறவன் தண்ட காசு எடுப்பதற்காக 110 ரூபா 107 ரூபா அப்படியே எங்களிடம் வரியை வேண்டி போட்டு விடுகிறார்கள் ஒழிய, நாங்கள் கொண்டு போய் சந்தைப்படுத்துகிற சாமானுக்கு அங்கே ஏலத்தில் விட்டு ஒரு 100 ரூபா சாமான் நாங்கள் 100 ரூபாய்க்கு விற்று போட்டு அந்த 100 ரூபா காசோட நாங்கள் வீட்டை வருவதுண்டா, பெரிய கஷ்டம். ஏனென்றால் 100 ரூபாய்க்கு அவர் 10 ரூபா கொமிஷன் எடுத்து போடுவார், அந்த கொமிஷன் 10 ரூபாய் அவர் கழித்து போட்டு விட நாங்கள் திருப்பி அங்கே வியாபாரிகிட்ட போய் காசு கேட்க அவர் 70 ரூபா தருவார், அந்த 20 ரூபாயும் பிடிப்பேன். அப்போ எங்களுக்கு கழிவிலே ஒவ்வொரு கிலோ போகுது, 10 கிலோ கொண்டு போனால் 1 கிலோ இல்லை, பேருந்து சந்தை வரி, பேருந்து அவர்கிட்ட பிடி காசுண்டு பிடி காசு, இப்படியே நாலாந்தம் சனத்துக்கு ஒரு வெறுப்பு நிலையாக காணப்படுது. ஆன முறையில் தான் இங்கே இந்த புயலச்சையை முன்மரமாக நின்று செய்வதற்குரிய காரணம் என்னென்றால், இதை நாங்கள் எப்பவும் சந்தப்படுத்தலாம் என்ற ஒரு துணிவில் செய்து கொண்டு இருக்கிறோம். இந்த புகையிலை செய்கை தொடர்பான விளக்கங்களை கேட்டு அறிந்து கொண்டோம். இன்னுமோர் உழவர் நிகழ்ச்சியூடாக சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.